அண்ணா ரமேஷ் அண்ணா, என்னோட பேசுவதற்கு நல்ல ஒரு அடக்கமான ஆளு. அடக்கமான ஆளு? ஆமா, கூட்டிட்டு வர சொன்னேன். நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஏமா நீ சொல்லு, நான் கேட்காத போனா. என்ன இறமும் மேலையா? இறமும் மேலையா? நீதான் உடனே யாருன்னு போயிட்டு வண்டியில. ஓ வண்டியில உங்க அம்மா கால தருமபுரி பெண்கள் சேவை மையத்தில் பெண்கள் சேவை மையம் அப்படி சொல்லு. பெண்கள் சேவை மையத்தில் வேலை செய்கிறார். கை வச்சுட்டா பொது பொது என்ன பியா செந்தில் எம்பிபிஎஸ் டாக்டர் கைய வச்சுட்டா அப்படியே வேலை பாட மாட்டோம் குப்புனு வந்து போகணும். சிஸ்டர் ஒரு வேலை பண்ணாமா டீ வாங்கல போகலாம். அங்க வரைக்கும் போகணும் சொல்லு. ஆனா சரி, ஒரு கெட்ட பழக்கம் வச்சுக்கிறாமா. அண்ணா பாட்டு பாடி பாட ரசிக்க வேண்டும்.
என்ன பாட்டு பாடுற பாட்டும் புசாயத்துல பாடுற விவசாயத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல்ல இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பல்ல நீ இங்கிலீஷ் படித்தாண்டோ இந்த தமிழ் நாட்டுல இப்படித்தான் இருக்க வேண்டும் சொல்லுங்க பானம் பார்த்து விவசாயி நாடு நல்லதோ அங்கு மானம் யாருக்கும் பெண்களுக்கு ஆடை அல்லவோ அதுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் உடல் அழகை உரிமைச்சை காட்டக்கூடாது உடல் அழகை உரிமைச்சை காட்டக்கூடாது பொங்கல் போனஸ் நானும் கம்பெனி போறதுல ஒண்ணு இல்ல விவசாயத்துக்கு போனா யாரு போனஸ் கொடுப்பா வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறேன் ஒரு மைத்து வாங்க கூட இவன் நிறைய ஒரு சாக்கு சொல்லுமா
மேல கை போடாது கண்ணு, பொட்ட பிள்ளைங்க மேல கை வச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. கை வச்சா பிடிக்காதா? பொட்ட பிள்ளைங்க மேல கை வச்சா எனக்கு வளவளவன்னு வருதா? அப்பாத்துக்கு வளவளன்னு போயிருக்கு மனசு. என்னுடைய பெயர் தான், உன்னுடைய பெயர் எந்த ராணி என்று சொல்லலாம். ஓஹோ, உன்னுடைய பெயர் தான் இந்திராணி. அம்மா, அம்மா, உன்னுடைய பெயர் இந்திராணியாக இருந்துட்டாலும், என்னுடைய பெயர் இந்திராணியாக இருந்துட்டாலும், இந்த இந்திராணி அம்மனை பெற்றெடுத்து செய்வாங்களா? யார் அம்மா? நான் எங்கே பிறந்தேன்? எங்கே பிறந்தேன்? யாரால பிறக்கப்பட்டது? யாரால பிறக்கப்பட்டவள் சொல்லவா? ஆமாம்மா, ஆமா. பெண்களுக்கு மிக மிக பிடித்த பூ என்ன பூ? எனக்கு பிடித்த பூ மல்லிகைப்பூ. உன்னுடைய பூ என்ன? உன்னுடைய பூ என்ன பூ? அப்படி கேக்குறமா? இங்க வாமாங்க. பெண்களுக்கு மிக மிக பிடித்த பூ என்ன பூ தெரியுமா? என்ன பூ? அடுப்பு. காலையும் மாலையும் விடாத வைக்கிற பூ அடுப்பு. கேஸ் அடுப்பு. இல்லம்மா, ஒரு பத்து நாள கூத்து இல்ல. ஆமா, வியாபாரம் பண்ணிருந்தேன். வியாபாரம்? வியாபாரம் என்ன வியாபாரம்? பழங்கள் வியாபாரம். பழங்கள் வியாபாரம்? ஆமாமா. முந்திரி, திராட்சி, மாம்பழம், இப்படி சீசன் தகுந்த மாதிரி இப்படி நிறைய பழம் வியாபாரம் பண்ணிருந்தேன். சரி, என்னன்னு தெரியுமா? ஒரு வாரமா நத்தமா போயிட்டு இருக்குது. அப்படியா? நீ தான் கொஞ்சம் சரி பண்ணி விட. எப்படின்னா லாபம் அடைஞ்சா நல்லா இருக்குமா, நட்டமா போனா நல்லா இருக்குமா? லாபம் அடைஞ்சா நல்லா இருக்கு, நட்டமா போனா என்ன? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் நட்டமா போனாதான் அப்பா அதை லாபம் வரும். இல்ல வியாபாரத்தை சொல்றேன். இல்ல டீ கடை அப்படிலாம் போயிட்டு வியாபாரத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் லாபம் நட்டமா போனாதான் அனுபவம் மிஸ் ஆயிடுச்சு டீ கடை வச்சு. எனக்கும்
என்னுடைய பெயர் தான் இந்திராணின்னு சொல்லலாம். ஓ, உன்னுடைய பெயர் தான் இந்திராணி. அப்படி இந்திராணி இறந்தாலும் இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? நான் இல்ல எப்படி பிறந்தா நான் அம்மாளுக்கு நான் மறுத்து என்னுடைய பேசி அவங்க ஆடுறதா என்ன அக்பர் உத்தரத்தில் பிரதேசம் நான் மட்டும்
மூணு கிளவ ஆயிரத்துக்கு ஆசைப்பட்டு மூணு கிளவி வச்சிருக்கேன். போட்ட புள்ளையில கல்யாணம் வயசு புள்ளையில கல்யாணம் பண்ணிட்டா மாமா மாமா போன வருஷம் நல்லா அடிச்ச, இந்த வருஷம் நல்லா அடிக்க மாட்டேங்கிறேன் அப்படி ரிப்போர்ட் பண்றாங்க. மூணு கிளவி வச்சிருக்கேன்னா ரேஷன் கடையில வருஷத்துக்கு ரெண்டு சேலை கொடுத்துறாங்க. ஒரு தலை பவள குச்சி மட்டும் இருந்த போது காலத்தை ஓட்டிடுறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தலை பவள குச்சி இப்படி ஒட்டு தண்ணியில படுத்துட்டு தூங்கிடுறாங்க. அம்மா மூணு ஆயிரத்தை நம்பி ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு கட்டிட்டேன். அந்த ஆயால பார்த்து எனக்கு அந்த ஞாபகம் மூணு ஆயிரத்தை நம்பி ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு கட்டிட்டேன் கண்ணு. அது ஒரு வேலைக்கு போச்சு, அது ஒரு கிளவி வயசு மீறி செத்து போச்சு. வயசு மீறி செத்து போச்சு. சீட்டு கட்டுறதுக்கு பணம் இல்ல, ஒரு 1000 ரூபாய் கட்டே துண்டாவது. அதனால குடுப்பிட்டு எதுக்குறேன். யாராலும் ஓஎம் காசு வாங்குறாலும் கேட்டு வாங்குறியா வாங்குறியா நான் தாயா வாங்க மாட்டேன் அக்கப்படுது. அப்படி தேவ அமுதத்தில் பிறந்துட்டாலும் 16 வயது பருவம் அங்கே ஆன பிறகு என்ன திருமணம் செய்த மன்னவர் யார்? நான் யார திருமணம் செய்வ? யாரு திருமணம் செஞ்ச? என் நாட்டு அரசர் தெரியுமா? நாட்டுக்கு அரசர் அம்மா சொல்லட்டுமா? கை வைக்க கோயில் குளத்துல போடுறாள். கோயில் குளத்துல வீரபத்ர சாமி மாதிரி எங்க ஊர்ல கோயில் பூசாரி பண்ணு. கோயில் பூசாரி? கோயில் பூசாரி. எப்படி? அதனால மேல கை வைக்காத. கோயில் பூசாரி
அம்மா ஓ தாயே. என்னது அம்மா தாயே? யாருக்கு அம்மா தாயெல்லாம் இல்லங்க. என்னது அம்மா தாயே? அம்மா, என்ன திருமணம் செய்த மன்னவர் யார் தெரியும்? யாரம்மா? இந்த அமராவதி பொன்னுலகத்தை பொற்பிடமா எழுந்துள்ளே தேவேந்திர மன்னர் தான் என்னுடைய கணவர். அம்மா, அண்ணா, உன்னுடைய கணவர் தேவேந்திர மன்னனா? அப்பா, என்ன அளவுற? என்ன மன்னித்தோடுகள் தாயே, அறியாத புத்தியில் நீ தேவேந்திரனுடைய மனைவின்னு தெரியாமல் உன் இடத்தில் சில வார்த்தைகள் நான் பேசிவிட்டேன். என்ன மன்னித்தோடு தாயோ? டாக்டர் மட்டும் தொட்டா தூக்கி டாக்டர் மட்டும் செட்டாஸ்கோப் வச்சா போதும். ஒட்டக்காய் பக்கம் இதைய துடிப்பு ஒட்டை தகுது சோத்துக்கு பக்கம் இல்ல. ஆமா, டாக்டர் வேறதா தொடரது சென்ற இங்க தொடரது தலைவலி சளி புடிச்சிருக்கு. அமராவதி பொன்னுலகத்தை பொறுப்பிடுமாறே தேவேந்திர மன்னர் தான் என்னுடைய கணவர். உன்னுடைய கணவர்? உண்மைதான். சரிமா அண்ணா. அம்மா, தேவேந்திர மன்னனை திருமணம் செய்து இருவரும் இன்ப சுகத்தில் ஈடுபட்டு எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைங்க? மூன்று குழந்தைகள். மூன்று பிள்ளைங்க? ஆமா, ஒரு ஆண் குழந்தை, இரண்டு பெண் குழந்தை. சித்திரசேனன், சித்திரசேனன், மந்திரமாலை, மந்திரமாலை, தெய்வானை, தெய்வானை, இரண்டு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. மூன்று குழந்தையை பெற்றெடுத்து இந்த அமராவதி பொன்னுலகத்தில் ஏதோ ஒரு குறைபாடும் இல்லாமல் சீர சிறப்புமாக வாழ்ந்து வருகிறோம். ஒரு பாடம் தான் போடுங்க யாரோட வீரபத்ர சாமி. ஐயோ, உடம்புலாம் வேக்குது, அதான் காசுல நிக்குது, அதான் கூத்திக்குது, நெருப்புல பிறந்த வீரபத்ர சாமியே தக்கனுடைய ஏகத்துல பிறந்தவர். பல மனசுல வேண்டிக்க அவங்களையும் சவங்களையும் பொட்டி மக்களும் சிவந்துகளுக்கு அவங்களையும் சவங்களையும் குடுகுடி சக்கம்மா, குடுகுடி சக்கம்மா, பூஜை பிடிச்ச அக்கம்மா, பெருமை உண்டு சிறுமை உண்டு. மந்திரம் பாலிச்சு தவறு போட்டு மாமன் மஜான் எப்படி நேர்த்துக்கிறீங்க?